Friends, welcome to Suji Bites KGF. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் கேக். இந்த கஸ்டர்ட் கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்ப்பதற்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம இந்த சூப்பரான பாத்தீங்கன்னா பாருங்க, எவ்வளவு சூப்பரா எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்கு இந்த வெண்ணிலா கேக் வந்துட்டு. இப்ப நம்ம வீடியோ உள்ள போய் நம்ம வந்துட்டு பாக்கலாம் இந்த வெண்ணிலா கேக்கு தேவையான பொருட்கள் செய்முறை என்ன என்பது. செய்முறையில போய் வீடியோ உள்ள போய் பாக்கலாம். வாங்க நம்ம வீடியோ உள்ள போகலாம். இப்ப நம்ம வந்து இந்த சூப்பரான வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதில் வந்து நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் இதில் தான் எடுக்க போகிறோம். ஒரு கப்பு வந்து பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு பவுடர்ட் சுகர், ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சக்கரை ஒரு கப்பு, எண்ணெய் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா நம்ம வந்துட்டு கலக்கலாம். நல்லா இது ஒயிட்டிஷ் கலர், நல்லா ஒயிட்ல இது கலர் இது வந்துட்டு மாறும், நல்லா வெள்ளை கலராக மாறும். அது வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம், கை விடாமல் கலக்குங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 3 நிமிஷம் நம்ம வந்துட்டு கலக்கி ஆச்சு. பாருங்க நல்லா ஒயிட் கலராக இது மாறிடுச்சு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஒரு கப்பு வந்து 1/2 கப்பு நம்மளுக்கு வந்து மைதா ஆட் பண்ணுறோம். 1/2 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் மைதா. பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் இன்னைக்கு 1/2 கப் இது கூட ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. பார்த்தீங்கன்னா 1 கப்பு பால் நான் நல்லா சுட பண்ணி ஆறினேன், பாயில்டு அண்ட் கூல்டு மில்க். இது வந்து ஃபஸ்ட்டு 1 கப் நம்ம விட்டு இதெல்லாம் நல்லா கலக்கலாம். அதுக்கு மறுபடியும் நம்மளுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பேக்கிங் பவுடர் நல்லா கலக்கிற மாதிரி நான் இன்னைக்கு விஸ்கரில் கலக்கிறேன். அதனால வந்துட்டு பேக்கிங் பவுடர் இதெல்லாம் வந்து நான் ஜெடிக்கலை. உங்களால் அப்படி இது பண்ண முடியும்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் எல்லாம் மைதாலாம் போட்டு நல்லா கலக்கிக்கணும். ஜல்லடை பிடிச்சி அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் நல்லா கலக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை வந்து கைவிடாமல் கலக்கலாம். நம்ம இது வந்து நம்ம கலக்கின உடனே வந்து நம்ம வச்சிடணும், பேக் பண்ணிடணும். எல்லா நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து கடாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கு. நம்ம 1 கப் பால் வந்துட்டோம், 1 கப் பால், 1 கப் சர்க்கரை, 1 கப்
சொல்லுவேன். சாப்பிடும்போது அந்த நட்டி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் டாப் பண்ணுங்க, ஏர் ஏதாவது இருந்தால் அது வந்து வெளியே வந்துடும். ஆல்ரெடி சூடாக இருக்க கடாயில் வச்சு இப்போ நம்ம வந்து இதை லிட் போட்டு நம்ம வந்து இது பேக் பண்ணலாம். இப்போ நம்ம பேக் பண்ண வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி நீங்கள் இடையிடையில் கூட ஓப்பன் பண்ணி and thanks for supporting Sujatha. Keep supporting. Bye.